ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்போ நடத்துறதுன்னு நேற்று ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அந்த அப்டேட் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். நேற்று டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்போ நடத்தலாம் அப்படின்னு கலந்தாய் பண்ணாங்க. அதிலிருந்து ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அது என்னன்னா, பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. அதை எதிர்த்து நிறைய பேர் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அதனால பெரிய சர்ச்சையே ஏற்பட்டுச்சு. அதனால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 40% இல்லை, 30% அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அதனால் இனிமேல் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 40% இல்லை, 30% சரிங்களா. நேற்று ஆலோசனை கூட்டத்தில் இது மட்டும் இல்லாமல் நிறையா முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸ்லாம் கிடச்ச உடனே நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றின தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். Take care, bye friends.